ஃபேமிலில இருந்து யாராவது காணாம போயிட்டு திரும்ப கிடைச்சிட்டாங்கன்னா நியாயமா சந்தோஷத்தை தானே மண்டையை பிச்சுக்கணும், குதிக்கணும்ல. இங்க ஒருத்தன் பைத்தியம் பிடிச்சிக்கிற அளவுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. காணாம போனால கண்டுபிடிச்சு இங்க பாருங்க, இவங்க தான் உங்க தங்கச்சி. டேய், அது என் பொண்டாட்டிடா. அது இதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது உங்கள் பொண்டாட்டி, ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது உங்களுக்கு தங்கச்சி. டேய், நான் 6 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்கேன்டா, அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போலேருந்து இவங்க உங்களுக்கு தங்கச்சி. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப பயங்கரமான ஒரு டவுட் வரும், தோழியா என் காதலியா அப்படின்ற ஒரு டவுட்டு பயங்கரமாக எல்லாருக்கும் வந்திருக்கு. இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு பாருங்க, நீ என் பொண்டாட்டியா இல்லை தங்கச்சியா? இப்போ நான் எப்படி டிசைட் பண்ணுறது? பொண்டாட்டியா தங்கச்சியான்னு இல்லை, ஒரே பொண்டாட்டி, அந்த ஒரு பொண்டாட்டி எனக்கு ஒரே தங்கச்சியா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஒரு மனுஷன் கேட்டிருக்காப்புல. அந்த மனுஷனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இதுவரை எவனும் உலகத்தில் இப்படி ஒரு கருத்து கணிப்பு கேட்டதுங்களா? அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க எல்லாரும். ஆனால் இதை கேட்கறதுக்கு ஒரு மனசும் ஒரு தைரியமும் வேணும் சார். அண்ணனோட ஒரே மனதைரியத்தை பாராட்டி கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் இந்த வீடியோ, வேறு எதுவும் இல்லை. அப்படி என்ன, அவர் போட்ட அந்த கருத்து கணிப்பை பார்த்து ஒட்டுமொத்த இன்டர்நெட் உலகமும் அதிர்ந்து போயிடுச்சு. அவர் என்ன கேட்டிருந்தார்னா, இத்தனை நாளாக நான் ஒரு பொண்ணு கூட வாழ்ந்தேன், ஒரு 6 வருஷமாக வாழ்ந்துட்டேன். நானும் அவளும் ரொம்ப உயிருக்குயிராக வேற லவ் பண்ணோம். எனக்கு ஒன்றுன்னா அவளுக்கு வந்து கேட்காமலே தோணும், அந்த அளவுக்கு அவள் என் மனசை புரிஞ்சு வச்சுருக்கான்னு வச்சுக்கல. திடீர்னு அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஆஸ்பத்திரி போனோம், கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுட்டாங்க. என் கிட்னியை நான் டெஸ்ட் பண்ண கொடுத்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. மேட்ரு என்னென்னா, அவர் இத்தனை நாளாக கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தின அந்த பொண்ணு அவரோட தங்கச்சியா? எஸ். இது எப்படின்னா, ஒன்றா இருந்ததில் தெரியாமல் எங்கேயோ அந்த பொண்ணை வந்து எங்கேயோ தத்து கொடுத்துட்டாங்க, வேறு ஏதோ பண்ணிட்டாங்க, சம்திங் ஹேப்பன்ட்டு. பட் இப்போது அதை பண்ணுறப்போ இந்த பொண்ணு என்னோட தங்கச்சி. அப்போ இது வரைக்கும் முன்னாடி நடந்ததை நினச்சி நான் அதை கண்டினியூ பண்ணவா, இல்லை இனிமே அதை வந்து நான் மனசுக்குள்ளே இல்லை தெரியாமல் பண்ண தப்பு ஓகே, தெரிஞ்சே இனிமேல் அதை பண்ண முடியுமா, அதாவது கணவன் மனைவியாக வாழ முடியுமா, இதுக்கு எனக்கு வந்து வழி தெரியல, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் மனுஷன் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவை தூக்கி அப்படி பப்ளிக்கில் போட்டா, அப்படி இந்த பொது மன்னிப்பு மாதிரி அதை தூக்கி போட்டார். இப்போ நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள், இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக உள்ளுக்குள்ளே உருகி மருகிட்டுருக்கார். இதுக்கு ஆக்சுவலி என்ன சொல்யூஷன் இப்போ நீங்கள் கொடுப்பீங்க யோசிச்சு பாருங்கள். அந்த மனுஷன் நிலைமையில் 1 நிமிஷம் உங்களால் யோசிச்சு 1 நிமிஷம் இருக்க முடியுதா உங்களால் அந்த மனுஷன் நிலைமையில்? கஷ்டமாக தானே இருக்கும். பட் ஆனால் இது அது ஆஸ்பத்திரி போனால் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்பாங்க, ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. இதை நீ நியாயமாக என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் அந்த மனுஷன் பேர் தெரியாது, எந்த ஊர் தெரியாது, என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கதா சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மனுஷன் முதல்ல வீட்டுக்குள்ளே பேசியிருக்கணும். இங்கே பாருமா, இது வரைக்கும் நாம் இப்படி இருக்கிறேன், அதை முதல்ல வீட்டுக்குள்ளே பேசி வீட்டுக்குள்ளே முடிவு எடுத்துக்கணும். இதை தூக்கி பொதுவில் போட்டீங்கன்னா மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து நம்ம கருத்து கிடையாது, மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜென்ரல் ஹியூமன் மைண்ட் செட் எப்படி இருக்கும், சரிடா அப்படியாகவே இருந்துட்டு போட்டோம், அப்போ இத்தனை நாள் வரையும் நீங்கள் வாழ்ந்தது, சரிடா அப்போ இனிமேல் நீங்கள் வாழ போகிறது இல்லை, நினச்சி பாருங்கள். இப்போ என்ன சீர் செஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா? சொல்லு, சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா? எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க? நடந்தது என்ன ஒரு கட்ட கனவாக நினச்சி ஏற்றுக்கங்க மாப்பிள்ள, ஏன்டா லூஸ் தரமாக பண்ணிகிட்டு இருக்கியா? முதல்ல இதை நீ போட்டதும் தப்பு, இதை நீ உன் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறதும் தப்பு. அவ அதாவது சார், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் தங்கச்சியாக இருந்தானா பரவாயில்ல, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எப்படி சாரே தங்கச்சியாக வர முடியும், யோசிச்சு பாருங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் அவங்க கூட தான் இருக்கணும், அதுதான் உலக வழக்கம், சரியா? அதை தாண்டி போன கேஸ் வேறு மாதிரி ஆகி போயிடும், பார்த்துக்கங்க.